ஓம் காலகால ஈஸ்வராய நமக, பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு மூத்த ஜோதிட அறிஞர் மற்றும் வாஸ்து நிபுணர், ஏறக்குறைய 46 வருடங்கள் இந்த துறையிலேயே இருக்கிறாரு. என்னுடைய வயசு இன்னும் அவர் அனுபவத்தில் கூட வரல, அந்தளவுக்கு மிகவும் புலமை பெற்ற அருமை, அதாவது மூத்த ஜோதிடர், மூத்த வாஸ்து நிபுணர், மதிப்பிற்குரிய புலவர் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள் இன்னைக்கு ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இங்கே நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதை தாண்டி எனக்கும் வாஸ்துல சில விஷயங்கள் தெரியும், ஆனால் ஐயாவுடைய அனுபவத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன குழந்தை. ஸோ நான் வந்து என்னுடைய நேயர்களுக்காகவும் அது போக என்னுடைய மாணவர்களுக்காகவும் சில கேள்விகள், அவங்களுக்காக ஒரு ஜென்ரலான ஒரு க்வெஸ்சனை கேட்குறேன். ஐயா வந்து அதுக்கு விளக்கம் தர இருக்கிறாரு. இதனுடைய செஷன் தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து இந்த சேனலில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாதமும் ஐயா வீடியோக்கள் கொடுப்பாரு. ஸோ பேசிக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒரு சின்ன செஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாஸ்துனா நிறைய இருக்குது, ஆனால் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிட அறிஞர் சொல்லும்பொழுது நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் கூட புரிபட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி கேட்கக்கூடிய செஷன் வந்து நிறைய புஸ்தங்களில் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அந்த புஸ்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். விளக்கம் இல்லாமல் எது வேணால் நம்ம படிக்கலாம், ஆனால் விளக்கத்தோடு படிக்கும்போது நம்ம ஆள் மனசில் நல்லா போய் உட்காந்துடும். நம்ம ஒரு மனை வாங்கும்போது நம்ம ஒரு வாஸ்து நிபுணர் இருக்காரோ இல்லையோ நம்ம வந்து அதை கவனித்து வாங்குவோம். ஸோ அதற்காக இன்றைக்கி ஐயாவை ஸ்டுடியோவுக்கு வர வச்சுருக்கோம். ஸோ நல்லபடியாக ஐயா அந்த செஷனை கொடுக்க போகிறாரு. உங்கள் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் அவருக்கு ஒரு மரியாதையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐயாவை ஸ்டுடியோவுக்கு வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். நிறைய பேருக்கு ஜோதிடர் அப்படிங்கிறத விட வாஸ்து நிபுணராக நிறைய பேர் உங்களை பார்த்துருக்கோம், நாங்களும் பல இடத்துல பார்த்துருக்கோம். நாங்கள் ஜோதிடத்தில் வந்து 12 கட்டங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கட்டத்தை மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க. இதுக்கும் ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை வாஸ்து வேற ஜோதிடம் வேறையா? அதே போல் ஏதோ எழுதியிருக்கீங்க, வாயு, குபேரன், ஈசான், இந்திரன், அக்னி, யமன், நைருதின்னு எழுதியிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணத்திற்காக எழுதப்பட்டிருக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூலையில் கொடுத்துருங்க. இதை மாற்றி எழுதலாமா எழுதக்கூடாதா? என்னுடைய விளக்கங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஒரு அடிப்படை மாணவர்களுக்கும் என்னை போன்ற தேடுதல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயமாக அமையும். ஸோ உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அருமை தம்பி சோமசுந்தரம் அவங்க ஜோதிடத்தில் பல மைல்கல்ல தாண்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தம்பி சோமசுந்தரம் ஜோதிடத்தினுடைய சிகரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கார். இன்னும் மேலே அதுக்கு மேலே தொடரணும்னு என் போன்றவர்கள் மூத்த கலைஞர்கள் அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, முதல் கேள்வி அவர் ஜோதிடர்னால என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் 12 கட்டம் தானே, ஆனால் நீங்கள் 9 கட்டம் மட்டும் போட்டிருக்கீங்களே என்று கேட்டிருக்கிறார். அப்போ அவருக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் வேறு வாஸ்து வேறையான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, ஜோதிடத்துக்குள்ளே வாஸ்து கலை இருக்குது, வாஸ்து கலைக்குள்ளே ஜோதிடம் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே ரத்தம் இருக்குங்க. நம்ம உடம்பு, இந்த உடம்பையும் ரத்தத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி தான் இந்த வாஸ்து கலையும் ஜோதிடமும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவரை போன்றவர்கள் ஜோதிடத்தை ஐயந்தெரிவரை கற்றால்தான் இந்த வாஸ்து கலையை நிச்சயமாக பயில முடியும். அடிப்படை ஜோதிடம் தெரியாதவர்கள் வாஸ்துக்களை படித்து பிரயோஜனமே இல்லை. அது அடுத்தடுத்த பதிவில் போட போகிறோம், சந்திக்க போகிறோம். தம்பி கேட்டிருக்கார், இந்த 9 கட்டத்தில் இது பேர்கள் எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த 9 பேர்களுக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திசைப்பாளர்கள்னு பேருங்க. உதாரணமாக ஒரு ஆண், பெண், குழந்தைகள் இவங்கெல்லாம் ஒரு திருவிழாவில் இருக்கன்னா அங்கே என்னன்னு கேட்டால் கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அதுபோல் இந்த 9 பேருக்கும் திசை பாலகர்னு பேருங்க. அப்போ இந்த 9 பேரையும் 9 பாகமாக பிரித்து, அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும், தோட்டமாக இருக்கட்டும், அல்லது எஸ்டேட்டாக இருக்கட்டும், 9 பாகமாக பிரிக்கிறாங்க. அந்த 9 பாகத்தில் அடைக்கிற முடியும். தம்பி இன்னொன்று கேட்டார் ஒரு நாள், ஏன் 9 பாகமாக பிரித்தாங்கன்னா, நமக்கு 9 வாசல் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த 9 வாசல் வழியாக 9 கிரகங்கள் நம்மை ஆழுது. அதனால தான் 9 இது வச்சாங்க. அப்போ வடகிழக்குன்னு சொல்கிறதுல ஈசானம் வச்சாங்க, கிழக்கு பாகத்தில் இந்திரன் வச்சாங்க,
அக்னி பாகத்தில் தென்கிழக்கில் அக்னியை வச்சாங்க, தெற்கில் யமனை வச்சாங்க, இங்கே நைதனியை வச்சாங்க, இங்கே வருணனை வச்சாங்க, இங்கே வாயு குபேரன் பிரம்மனை வச்சாங்க. இவங்க ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. அப்போ ஒரு வீடு அல்லது ஒரு திருமண மண்டபம் அல்லது தொழிற்சாலை எடுத்தால் இந்த 9 பாகமாக பிரிக்கணுங்க. அந்த 9 பாகமாக பிரித்து அவர்களுக்கு இந்த பெயரிட்டு அவங்களுடைய இயல்பு என்ன, குணம் என்ன, அப்படி என்றால் அதை நம்ம எப்படி அந்த கட்டடத்தை அமைக்கணுங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஆக இது ஒரு முதல்ல திசைப்பாளர்கள் தம்பி. அடுத்து நம்ம இதை கவனிப்பீங்க. ஐயா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆக்சுவலாக 9 கட்டம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குங்கய்யா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஈசானியம்னு எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மூலையில் வடகிழக்கு மூலையில் ஈசானியம்னு எழுதியிருக்கீங்க. நாங்கள் இதை ஜலமூலன்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஏரியாவில் போனீங்கன்னா அந்த சவுத் சைடு போனீங்கன்னா சனி மூலம்னு சொல்கிறாங்க. சரிங்க, இது என்ன ஐயா வித்தியாசம்? ஏன் பேர்கள் மட்டும் மாறுதா, இல்லை இதுக்கு ஏதாவது காரண காரியங்கள் இருக்கா? அதே போல் பாருங்கள், தென்மேட்டில் வந்து நைத்திருதின்னு போட்டிருக்கிறீங்க. நாங்கள் இதை கன்னி மூலம்னு சொல்லுவோம். சரிங்களா, நாங்கள் வந்து இதை வந்து இந்த பெட்டகங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஏன் இந்த மாதிரி விதவிதமான பேர்கள் தராங்க, இதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? சரி, அன்பு தம்பி ஒரு அருமையான கேள்வி கேட்டாங்க. கேட்க வேண்டிய கேள்வி, முதல்ல இதை அமைத்தவர்கள், இதனுடைய 9 பாகமாக பிரித்தவர் மகரிஷிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயன் தான் பிரிச்சிருக்கார், மகரிஷி மயன். அவருடைய குரு விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மாவும் அதுக்கடுத்து வந்த மயனும் இந்த 9 பாகமாக பிரித்தாங்க சார். அவங்க பிரித்ததில் அவங்க ஈசானம், இந்திரன், அக்னி, யமன், நைதிருதி, வருணன், வாயு, குபேரன்னு இவரெல்லாம் ஒரு தேவதைகள். அவர்களை வந்து இங்கே உட்கார வச்சாங்க. ஏன் உட்கார வச்சாங்கிறது அடுத்த எபிசோடில் நம்ம சொல்லுவோம். இதுக்கு இடையில் ஈசானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சிவனுக்குரிய பகுதி. ஈசன் என்றால் சிவனுக்குரிய பகுதி. நீங்கள் பாருங்கள், ஈசன் தலையில் என்ன இருக்கும், கங்கை இருக்கும். இப்போ ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு நட்சத்திர விடுதியாக இருக்கட்டும், திருமண மண்டபமாகட்டும், இந்த பகுதியில் தான் பெரும்பகுதி நம்ம நீர்நிலையை அமைக்கிறோம், போர் அமைக்கிறோம், குளம் அமைக்கிறோம். திருப்பதியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஈசானியத்தில் தான் புஷ்பகரணின்னு ஒரு குளம் இருக்குது. அதனால தான் சாதாரண மக்கள் இந்த ஈசானம்னு சொல்கிறது பதிலாக ஜலமூலைன்னு சொல்லுவாங்க. அப்போ சாதாரண மக்கள் சொல்கிறது வேறு, நம்மளுடைய ரிஷிகள் சொல்கிறது வேறு. இங்கே பாருங்கள், இது நைதிருதி, இதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க சார். கன்னி என்றால் ஆரம்பம்னு அர்த்தம். நம்மளுடைய தாயின் வயிறு தான் நமக்கு ஆரம்பம். நம்ம வாழ்க்கையினுடைய ஆரம்பமே தாயின் வயிறு. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனை தாங்குவதும் கன்னி பாகம்தான். அப்போ நம்ம உடம்பில் 9 பாகமாக பிரிச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 9 கிரகங்களை பிரித்தாங்க, 9 வாசல்களை பிரித்தாங்க. அப்போ கன்னிப்பாகம் வந்து நம்ம உடம்பில் தாங்கிறது வந்து இந்த ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டினுடைய அமைப்பு டிஸ்கு கொஞ்சம் விலகினாலுமே மனிதன் கூணல் விழுந்துருவான், இன்னும் கொஞ்சம் விலகினா கூணல் விழுந்துருவான். ரொம்ப தான் இப்படி நடப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்பதற்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம்ங்க. அதனால தான் இது கன்னிப்பாகம்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது சிவன் பாகம், இது பார்வதி பாகம், இது ஆண் தன்மை பாகம், இது பெண்தன்மை பாகம். அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன அடிப்படையான ஒற்றுமை இருக்குங்கிறத பின்னாடி நம்ம சொல்ல போகிறோங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் முதல்ல வைத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து புருஷன் வடகிழக்கில் தான் தலை வைத்து இந்த தென்மேற்கில் அவனுடைய 2 பாதங்களையும் வைத்து குப்புறப்படுத்திருந்தான். அப்போ இந்த 2 பாகமும் ரொம்ப முக்கியமானது. இனி அடுத்து வரக்கூடிய காணொளியில் அறிவியல் பூர்வமாக விளக்க போகிறேன். அது மட்டுமல்ல, 8 திசைப்பாளர்கள்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்த மட்டும் தயவுசெய்து விட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பிரம்மாவை சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா அவர் மும்மூர்த்தியில் போயிடுறார். அப்போ இவரை வந்து திசைப்பாளர்கள்னு நம்ம ஏற்றுக்கொள்றதில்லை. ஏன்னா அதனுடைய வரலாறு இப்போ நான் ஒரு கொஞ்சமாக சொல்கிறேங்க, பின்னாடி விவரம். இப்போ இந்திரனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அக்னின்னு ஒரு தேவதை இருக்கும் அவனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, யமன் என்று சொல்ல வேண்டியதில்லை,
குபேரனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, வாயுன்ற காற்றை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, வர்ணன் என்ற பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஈசன் என்பது சிவனுடையதுன்னு சொல்லிட்டேன். ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு கொலை தொழிலே புரிகிற இடத்துல ஒரு நல்லவன் இருந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலை தொழில் செய்யவே கூடாது அப்படின்னு அவன் தடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அது யாரும் கேட்கலை. ஒரு தடவை அவன் கொலை தொழில் செய்ய அவனுடைய கூட்டம் போகும்போது தடுத்து அவன் போரிட்டான், அவனை கொண்டுட்டாங்க. அவன் ஏற்கனவே அந்த சிவபக்தனால் அவன் தவம் இருந்தான். அதனால் சிவன் வந்து ஒரு திசைக்கு நீ காவலாக இருன்னு வச்சுருக்கார். ஆக ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு காவல் இருக்குங்க தெய்வம். அது எப்படி நம்மளுடைய உடலில் இயங்குது, எப்படி ஜாதகத்தில் இயங்குது, எப்படி நம்ம வீட்டில் இயங்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த ரெண்டு இடங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம். அதாவது ஈசானம்ங்கிறது முக்கியம், நைதிருதின்னு முக்கியம். அப்போ உலகத்தில் ஆண் பெண் ரொம்ப முக்கியம் சார். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் பூர்வமாக சொன்னால், இந்த ரெண்டு இடமும் இல்லைன்னா நமக்கு தமிழகம் அல்லது இந்தியாவினுடைய பிரபஞ்சமே போச்சு. எப்படி போச்சு அப்படின்னா, சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கேரளா இந்தியாவினுடைய வரைபடத்தில் தென்மேற்கில் இருந்து அப்படியே ஒரு காற்று வருதுங்க. அது அப்படியே அசாம் காடு, அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் போய் முட்டி அது திரும்ப வெப்ப காற்றாக அடமலை காற்றாக வருதுங்க. அப்போ ஐப்பசி இந்த மாதங்கள் புரட்டாசி முடிய முடிய ஐப்பசி காத்திய மாதங்கள்லாம் அடமழையாக வருது. அப்போ இந்த காற்று ரெண்டும் இல்லைன்னா இந்தியா ஒரு பாலைவனம். அது மாதிரி ஒரு பிரபஞ்ச உற்பத்தி ஆகணும். இப்போ நான் இருக்கேன்னா நான் எப்படி உற்பத்தி ஆகியிருப்பேன், ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது என் தாயும் என் தகப்பனும் சம்மந்தப்பட்டு நான் உருவாகியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு பாகமும் சம்மந்தப்பட்டால் மற்ற பாகங்கள் உருவாகும். என் அன்புக்குரியவர்களே, வணக்கம்.